வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்திகள். சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் பயணிகள் காத்திருப்பு பகுதியில் நாய்கள் உறக்கம். சென்னை சர்வதேச விமான பயணிகள் காத்திருக்கும் பகுதியின் இருக்கைகளில் நாய்கள் உறங்கும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது. சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் காத்திருப்பு பகுதியில் உள்ள இருக்கையில் இரண்டு நாய்கள் படுத்துறங்கும் படத்தை ட்விட்டரில் ஒருவர் பதிவிட்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தை விலங்குகளுக்கு ஏற்ற விமான நிலையமாக மாற்றியதற்கு நன்றி என்று ஒருவர் ட்வீட் செய்துள்ளார். பேருந்து நிலையம் கூட கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்று ஒருவர் கிண்டலடைத்துள்ளார். பல நாட்டினரும் வந்து செல்லும் ஒரு சர்வதேச விமான நிலையத்தில் இதுபோன்ற காட்சிகள் நமது நாட்டுக்கு அவப்பெயரை தேடித்தரும் என்பதை விமான நிலைய அதிகாரிகள் உணரவில்லையா என்றும் பல சிறிய மாநிலங்கள் சென்னை விமான நிலையத்தை விட சிறந்த விமான நிலையங்கள் உள்ளது. இதுபோன்ற பராமரிப்பின்மையினால் தமிழகத்துக்கு அவப்பெயரே மிஞ்சும் என்பது அதிகாரிகளின் உணர்வற்போது சமூக வலைத்தளங்களில் கண்டனம் வலுத்து வருகின்றது. தமிழகத்தில் வீட்டு தனிமைப்படுத்தல் புதிய வழிகாட்டுதலுடன் மத்திய அரசு. வைரஸ் தொற்று பரவலினால் வீட்டிலேயே தனிமைப்படுத்திவிடுவதற்கான கூடுதல் வழிகாட்டுதலுடன் மத்திய அரசு வைரஸ் பாசிட்டிவ் இருப்பவர்கள் 7 நாட்கள் வீட்டுக் காவலில் இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 7 நாட்கள் தனிமைப்படுத்தல் பரிந்துரைக்கப்படுவதாகவும் தொடர்ந்து 3 நாட்கள் காய்ச்சல் வரவில்லை என்றால் வீட்டுக்கு செல்வதை நிறுத்திவிடலாம் என்றும் வீட்டுக்கு நிறுத்தப்படும் போது வைரஸ் பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியமில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா ஏர் நிறுவனம் இந்தியாவிலிருந்து 8 பிராந்தியங்களிலிருந்து முன்பதிவு செய்வதாக அறிவித்துள்ளனர். முன்பதிவுகள் துவங்கி இருக்கின்றது இந்தியாவின் பிரதான நகரங்களிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு. சவுதி அரேபியாவுடன் புதிய ஏர் பபிள் ஒப்பந்த அடிப்படையில் தொடங்கப்பட்டுள்ள சவுதி அரேபியாவின் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது இந்த விசேட தகவலை. அதன் அடிப்படையில் சவுதி அரேபியாவிலிருந்து தமிழகத்தின் இந்தியாவின் பல்வேறு விமான நிலையங்களுக்கு செல்லும் சேவைகள் ஜனவரி 8 தொடக்கம் தொடங்கும். முதலாவதாக கோழிக்கோடு விமான நிலையத்திலிருந்து ஜனவரி 11 சேவைகள் தொடங்கும் என்றும் சவுதி அரேபியாவில் உள்ள நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவின் இண்டிகோ நிறுவனம் கடந்த சில நாட்களாக அறிவித்து வந்தது நினைவிருக்கலாம். சவுதி அரேபியா தனது இணையதளத்தில் ரியாத் மற்றும் ஈத்தாவிலிருந்து நேரடி மற்றும் மறைமுக சேவைகள் வெளியிட்டுள்ளனர். ஈத்தா கொச்சி என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈத்தா கொச்சி வாரத்தில் 4 சேவைகள் இடம்பெறும். ரியாத்திலிருந்து கொச்சிக்கு வாரத்தில் 3 சர்வீஸுகள் இடம்பெறும். ஈத்தாவிலிருந்து கொச்சிக்கு 23 கிலோ லக்கேஜ் 2 பெட்டிகள் உள்ளடங்களாக 994 ரியால் என்று டிக்கெட்டின் விலை சொல்லியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 23 கிலோ 2 லக்கேஜுடன் டிக்கெட்டின் பெறுமதி 994 ரியால் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 23 கிலோ 1 லக்கேஜ் ஆனது 740 ரியால் என்று டிக்கெட்டின் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கொச்சியிலிருந்து எத்தாவிற்கு டிக்கெட்டின் விலை 1100 ரியால் தொடங்குகின்றது. அதேபோன்று ரியாத்திலிருந்து கொச்சிக்கு 23 கிலோ லக்கேஜ் 2100 ரியால் செல்கின்றது. அதேபோன்று ரியாத்திலிருந்து கொச்சிக்கு 1 லக்கேஜ் 23 கிலோ 1000 ரியால் டிக்கெட்டின் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது கொச்சி ரியாத் துறைக்கு வணிக வகுப்புகள் அதாவது பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் மட்டும் உள்ளன. எக்கனாமிக் வகுப்பு கட்டணங்கள் விரைவில் வெளியிடப்படலாம். இதற்கிடையில் ஏஆர் பபிள் ஒப்பந்த அடிப்படையில் கோழிக்கோடு ரியாத் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரத்தில் 3 சேவைகள் உண்டு. ஆனால் அவர்களுடைய டிக்கெட்டின் விலைகள் அதாவது ஃப்ளைநாஸ் டிக்கெட்டின் விலைகள் தொடங்கவில்லை. இன்னும் சில நாட்களில் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விமானம் ரியாத்திலிருந்து காலை 7:30 புறப்பட்டு 8:30 திரும்பும் என்றும் ஈத்தா தமாம் மதீனா ஈசாம் அபா அல் அக்ஸா உட்பட அனைத்து முக்கிய நகரங்களுக்கும் இந்த சேவைகள் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று திங்கட்கிழமை தவிர அனைத்து நாட்களிலும் 9:30 ஏத்தாவுக்கு இண்டிகோ சேவைகள் காலை 10:40 திரும்பும் என்றும் செவ்வாய் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் காலை 7:35 தமாமிலிருந்து புறப்படும் விமானம் காலை
8:35 மணிக்கு திரும்பவும். தற்பொழுது சவுதி அரேபியா துறையில் தனியார் சேவைகள் கிடைக்கின்றன. சவுதி அரேபியா நாட்டவர்களின் நீண்டகால தேவைகளை பூர்த்தி செய்ய ஏஆர் பபிள் ஒப்பந்தம் இறுதியாக சவுதி அரேபியாவுடன் ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளனர். வைரஸ் வருவதற்கு முன்பு நிறுத்தப்பட்ட சேவையை மீண்டும் தொடங்கியிருக்கின்றார்கள். இதற்கிடையில் ஸ்பைசி ஜெட் தற்பொழுது தனியார் விமான சேவைகள் இயங்கி வருவதாகவும் ஏஆர் பபிள் ஒப்பந்தத்தின் கீழ் சேவைகள் குறித்து இன்னும் முடிவுகள் செய்யவில்லை என்றும் அறிவித்துள்ளனர். இண்டிகோவை தவிர சவுதி அரேபிய ஏர்லைன்ஸ் சேவைகள் அறிவித்துள்ள நிலையில் சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவின் அதிக இருக்கைகள் கிடைப்பதனால் தனிமைப்படுத்தப்பட்ட பேக்கேஜ் உட்பட்ட கட்டணங்களில் விரைவில் பெரும் குறைப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சவுதி அரேபியா பயணத்திற்கு 72 மணி நேரத்துக்கு முன்பு PCR சான்றிதழ் தேவை. முகிம் போர்ட்டல் பதிவு செய்ய வேண்டும். போக்குவரத்து துறையில் 45,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். சவுதி அரேபியாவின் போக்குவரத்து துறையில் 45,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்குவதை இலக்காக கொண்டுள்ளதாக அமைச்சர் அறிவித்துள்ளார். நாட்டின் போக்குவரத்து அமைப்பின் மேகிநேகர் பொழுதுபோக்கு போட்டி அவர் தொடங்கி வைத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். வண்ணங்களை உருவாக்குவதும் உள்நாட்டு மயமாக்கலை பற்றியதும் வேலை தேடுபவர்களுக்கு இடையே கருத்து பரிமாற்றத்தை உருவாக்குங்கள். இதுவே ஆட்சேர்ப்பு கண்காட்சியின் குறிக்கோள் என்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் அதிக வேலைவாய்ப்புகள் இருக்குமென்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரபல பண்டிதர் ஜிக் ஜலா ஹைதான் அவர்கள் உயிரிழந்திருக்கின்றார். புகழ்பெற்ற அறிஞரும் சட்ட வல்லுநரும் சிறந்த அறிஞரும் உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் தலைவரும் ஜிக் ஜலா அவர் தனது 90வது வயதில் உயிரிழந்திருக்கின்றார். கடந்த மாதம் சவுதி அரேபியாவில் ஊழல் தடுப்பு ஆணையகம் நடத்திய சோதனையில் 233 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 5,518 கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளதன் அடிப்படையில் 233 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். லஞ்சம், அதிகார துஷ்பிரயோகம் செய்தல், பண மோசடி செய்தல், பொது நிதியில் பிரதிவாதிகள் ஆவணங்களை தவறாக பயன்படுத்துதல், போலியன் ஆவணங்கள் தயாரித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சில பிரதிவாதிகள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். விசாரணை ஆணையகத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நகராட்சி, உள்துறை, தடுப்பு, சுகாதாரம், நீதி மற்றும் ஊரக விவகாரங்கள், வீட்டு வசதி, கட்டுமான பணிகள் தொடங்கிய அமைச்சக ஊழியர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் உம்ரா அனுமதி வழங்குவதற்கான இடைவெளி 10 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் உம்ரா அனுமதிகளை மீண்டும் வழங்குவதற்கான காலக்கெடுவை 10 நாட்களுக்கு நீடித்துள்ளது. புனித நகரத்தில் மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக உம்ரா மறு நிகழ்வு இடைவெளி 10 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் வைரஸ் தொற்று விகிதம் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதனால் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் உம்ரா மறு நிகழ்வு இடைவெளியை நீக்கியது. இதன் அடிப்படையில் உம்ரா அனுமதி பத்திரம் காலபதியானவுடன் புதிய அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாட்டில் அதிகரித்து வரும் வைரஸ் தொற்று விகிதத்தை அடுத்து புனித ஹரமில் நெரிசலை குறைக்கும் நோக்குடன் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் உம்ரா மறு நிகழ்வு இடைவெளியை 10 நாட்கள் நீடித்துள்ளது. வரும் நாட்களில் வைரஸ் தொற்று அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கும் சுகாதார அமைச்சகம் இந்த வகை குறித்து, அதாவது புதிய வகை வைரஸ் பெருந்தொற்று குறித்து கவலை அடைகின்றது. சவுதி அரேபியாவில் உள்ள சுகாதார அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் முகமது அல் ஹத்தலி வரும் காலங்களில் ராஷ்டிரியத்தில் வைரஸ் தொற்று எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கின்றார். வரவிருக்கும் காலத்தில் நாம் காணப்போகும் வைரஸ் தொற்று விகிதங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். உலகளாவிய வைரஸ் தொற்று அலையானது தெளிவாக தெரிகின்றது. குறிப்பாக அனைத்து நாடுகளிலும் வைரஸ் பெருந்தொற்று விகிதம் சடுதியாக அதிகரித்தே செல்வதை அவதானிக்க முடிகின்றது. குறிப்பாக சவுதி அரேபியாவை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு நாட்களும் 1,000, 2,000, 3,000 என்று கடந்து செல்கின்றது. குறிப்பாக 3 நாட்களுக்கு முதல் 1,000 காணப்பட்ட தினசரி வைரஸ் பாதிப்பு விகிதம் நேற்றைய தினம் 2,000 காணப்பட்டது. இன்றைய தினம் 3,000 கடந்து செல்கின்றது.
முதியோர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் சட்டத்தில் சவுதி அரேபியா ஒப்புதல் அளித்துள்ளது. இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலரான மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் தலைமையில் அமைச்சர்கள் குழுவின் அமர்வின் போது அங்கீகரிக்கப்பட்ட முதியவர்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை சட்டம் முதியவர்களுக்கு பல நன்மைகளை உள்ளடக்கியதும் இந்த ஒப்புதல் பல மாதங்களுக்கு பிறகு வருகின்றது. சட்டத்தின் பிரிவு 3 குறிப்பிடுகின்றது. முதியோர்கள் தங்கள் குடும்பத்துடன் வாழ உரிமையுண்டு. இது அவர்களின் கவனிப்பு மற்றும் பாதுகாப்பு அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுதல் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது. தொடர்ந்து இன்றைய தங்கம் தங்கத்தின் பெறுமதிகள் 1 கிராம் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 200 ரியால் 1 கிராம் 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 219 ரியால் தொடர்ந்து இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 20 ரூபா இலங்கை ரூபாவில் 54 ரூபா தொடர்ந்து இன்றைய வைரஸ் பெருந்தொற்று தொடர்பான தகவல்கள் கடந்த 24 மணி நேரத்தில் 3045 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று கடந்த 24 மணி நேரத்தில் 3 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 565482 நபர்கள் ஆகும். தற்சமயம் வைத்தியசாலைகளில் 109 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியா இலங்கையிலிருந்து துபாய் வருவதற்கான சமீபத்திய வழிமுறைகள் வெளியிட்டுள்ள எமிரேட். இந்தியா மற்றும் இலங்கை உட்பட 12 நாடுகளிலிருந்து துபாய் பயணிக்கும் பயணிகளின் சமீபத்திய வழிமுறைகளை துபாயை மையமாக கொண்டு இயங்கும் எமிரேட் விமான நிறுவனம் தனது வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் இந்தியா இலங்கை போன்ற குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து அமீரகம் பயணிகள் 48 மணி நேரத்துக்குள் எடுக்கப்பட்ட செல்லுபடியாகும் PCR முடிவை சமர்ப்பிக்க வேண்டும். அதேபோல் இந்தியா இலங்கை பாகிஸ்தான் பங்களாதேஷ் தென்னாப்பிரிக்கா சூடான் அல்லது ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் வைரஸுக்கான PCR அறிக்கை சரிபார்ப்பு நோக்கங்களுக்காக அசல் அறிக்கையுடன் இணைக்கப்பட்ட QR குறியீடு இருப்பது கட்டாயம். புறப்படுவதற்கு 6 மணி நேரத்துக்கு முன்பு ஆன்டிஜென் பரிசோதனையும் மேற்கொண்டு அதற்கான அறிக்கையும் பெற வேண்டும். துபாய் விமான நிலையங்கள் சென்றதும் செகண்ட் துபாய் ஹெல்த் பிரதிகளுக்கு QR குறியீடு வழங்கப்பட வேண்டும். இந்த வழிமுறைகள் துபாய் பெறுபவர்கள் மற்றும் துபாய் வழியாக பயணிப்பவர்களுக்கு பொருந்தும். பயணிகள் துபாய் வந்தவுடன் மற்றொரு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சகம் சுற்றுலா பயணிகளுக்காக இ-விசா சேவையை அறிமுகம் செய்துள்ளனர். சவுதி அரேபியாவுக்கு கப்பல் மூலம் வரும் மக்களுக்கு இ-விசா வழங்கப்படும் என்றும் அது மின்னணு தளம் மூலம் விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யலாம் என்றும் ட்விட்டர் மூலம் அறிவித்துள்ளனர். நன்றி. மீண்டும் இன்னமொரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். வீடியோ பார்ப்பவர்கள் வீடியோவுக்கு லைக் ஒன்று பண்ணுங்கள், அதே போன்று கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போன்று உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.